பொன்னியின் செல்வனோட இரண்டாவது பாகத்துலேருந்து அகநக அப்படிங்கிற அந்த பாடல் வெளியாயிருக்கு. வெளியானதுலேருந்தே பயங்கரமாக எல்லா இடத்துலையும் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொன்னியின் செல்வன் டூவோட படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகநக பாடல் வந்திருக்கு. ரசிகர்களால் அதிகமாக ஷேர் செய்ய பாடலாக வந்து தற்போது வரை இருந்துகிட்டு இருக்கு. கல்கி எழுதிய ஒரு பொன்னியின் செல்வனோட அப்படிங்கிற அந்த நாவலை வச்சு தான் மணிரத்னம் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ரெண்டு பாகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ட்ரை பண்ணார். அதில் முதல் பாகம் வந்து போன வருஷம் செப்டம்பர் 30 அப்போ வெளியாயிருந்து கிட்டத்தட்ட 500 கோடி வரைக்கும் வசூல் சாதனை படைச்சிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு இரண்டாவது பாகம் அடுத்த மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்தில் கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், விக்ரம், ஜெயம் ரவி, த்ரிஷா, சரத்குமார், ஜெயராம் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த நிலையில் இதில் இடம்பெற்றுள்ள அகநக அப்படிங்கிற அந்த பாடல் முதல் பாடலாக வெளியாயிருக்குங்க. இளங்கோ கிருஷ்ணன் எழுதியுள்ள இந்த பாடலை சக்தி ஸ்ரீ கோபால் பாடியிருக்காருங்க. ஏற்கனவே பொன்னியின் செல்வனோட முதல் பாகத்திலே வந்து இந்த அகநக முகநக முருநகையே என்ற இந்த வரி மட்டும் வந்திருக்கும். தற்போது தான் அந்த படத்தோட முழு பாடலும் இப்போ வெளியாயிருக்கு. சக்தி ஸ்ரீ கோபாலோட குரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிந்த நீரோடை போல் பயணிக்க விரும்புகிற மாதிரி இருக்கும். நடைப்பழகிடும் தொலை அருவிகளே, முகில் குடித்திடும் மலை முகடுகளே அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் ஒரு பாடும்போது வேற மாதிரி இருக்கு. இளங்கோ கிருஷ்ணன் மெய்மறக்கும் ரகுமானோட மெலடி ஈர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். வந்தியத்தேவனுக்கும் குந்தவைக்கும் இடையிலான ஒரு சொல்லப்படாத காதலை விவரிக்கும் வகையில் தான் இந்த பாடலோட லிரிக்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் எனக்கு இதில் பிடிச்ச மாதிரியான ஒரு லிரிக் இருக்கு. அது என்ன அப்படின்னா, உன் வழி நடந்தால் உயிர் மலர்ந்திடுது, உன் மடி கிடந்தால் தவி தவிக்கிறதே, நினைவழிந்திடுது அப்படின்னு சொல்லி கடைசி எண்டிங்க்கு முன்னாடி முடிகிற ஒரு லைனாக இருக்கும். இந்த லைன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மெலடியில் உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை சொல்லிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.